ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் கிரிப்டோ நாலேஜ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எல்ரோன் அப்படிங்கிற கிரிப்டோ கரன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பின்னாடி இருக்க டெக்னாலஜி என்ன, இதோட டெக்னிக்கல்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் அது பண்ணுறது இல்லாமல் இதோட டெக்னிக்கல் டீம் பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப்பாக நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இந்த கிரிப்டோ மார்க்கெட் அப்படிங்கிறது டம்ப் ஆயிருக்கு. இது மேலும் டம்ப் ஆகுமா இல்லை பம்ப் ஆகுமா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சில எக்ஸ்ட்ரான இந்த கிரிப்டோ மார்க்கெட் நியூஸஸும் பார்க்க போகிறோம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப்பாக நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் வீடியோ பண்ணுற இந்த சமயத்தில் வந்து பிடிசி டாமினன்ஸ் வந்து 57.5% அப்படிங்கிற மாதிரி இருக்குது. டே டு டே ஒரு 30 கிரிப்டோ கரன்சிஸாவது டெய்லி வந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்கள் அவேராக இருங்க. நீங்கள் கண்ட கிரிப்டோ கரன்சிஸில் தேவையில்லாதமாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து லாஸ் ஆகிறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது, 1000% சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா அது பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் என்ன, அது எந்த டெக்னாலஜி ஒர்க் ஆக போகுது, அது டீம், அது மட்டும் இல்லாமல் நிறைய ரிசர்ச் பண்ணுங்கள், ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோக்குள்ள இப்போ போயிடலாம் கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிடிசி அப்படிங்கிறது அதேமாதிரி தான் ரேஞ்ச் போண்டாய் சைட் வைஸ்லேயே போயிட்டுருக்கு. மார்க்கெட்டு பெருசாக எதுவும் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, இதுதான் மேஜராக நீங்கள் பார்த்துக்கோங்க. இதோட ப்ரைசிங்ஸ் வந்து நான் மார்க்கெட் ப்ரைசிங்ஸ் அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் கேபிட்டல் இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ நம்ம எல்ரான் பற்றி இப்போ பார்த்துடலாம் கைஸ். இப்போ இந்த எல்ரான் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பேசிக்காக லான்ச் ஆகும்போது டெஸ்ட் நெட் வழியாக தான் லான்ச் ஆச்சு. டெஸ்ட் நெட்னா ERC-20 டோக்கனாக தான் லான்ச் ஆச்சு. ERC-20 டோக்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, எத்தீரம் பிளாட்ஃபார்மில் ஒரு ஒன் ஆஃப் த டோக்கனாக தான் லான்ச் ஆச்சு. இப்போது ரீசெண்டாக ஒரு 1.5 மந்த்ஸ் முன்னாடி இதோட மெயின் ரேட் வந்து லான்ச் ஆச்சு. இதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து அவங்க பில்ட் பண்ணி இது வந்து செப்பரேட்டான ஒரு கிரிப்டோ காயினாக வந்து மாறிச்சு. ஃபஸ்ட்டு இது வந்து கிரிப்டோ டோக்கனாக இருந்தது. ஃபஸ்ட்டு இந்த எல்ரான் அப்படிங்கிற ப்ரைசிங் வந்து வர சமயத்தில் வந்து 0.0011 அப்படிங்கிற மாதிரி வந்தது இதோட ப்ரைசிங் வந்து. அது வந்து எல்ரான் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் நெட்டாக இருக்கும்போது எல்ரான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இது மெயின் நெட்டாக மாற்றும்போது எல்ரான் கோல்டு அப்படின்னு நேம் மாற்றிட்டு அதுவும் இல்லாமல் அதோட ப்ரைசிங்கும் மாற்றிட்டாங்க. நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். வந்த சமயத்தில் 0.0011 அந்த மாதிரி டாலர்ஸ் வந்து லான்ச் ஆச்சு இல்லையா. அதுக்கப்புறம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 40x வந்து பண்ணிச்சு, அதாவது 40 times வந்து இதோட ப்ரைசிங் வந்து போச்சு. ஆஃப்டர் ஐசியோ லான்ச் வந்து ஒரு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ண இந்த எல்ரான் கிரிப்டோ கரன்சி, எல்ரான் கிரிப்டோ காயின் ஆக்சுவலாக அப்போ வந்து பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறமா மெயின் லெட் வந்து லான்ச் பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா, 1000 எல்ரான் டோக்கன்ஸ்க்கு வந்து 1 எல்ரான் கோல்டு கிரிப்டோ காயின் வந்து கொடுத்தாங்க. அதாவது மெயின் டெஸ்ட் நெட்லேருந்து மெயின் லெண்ட் வந்து அவங்க மாற்றும் போது இந்த மாதிரி ஒரு ஸ்வாப்பிங் வந்து அந்த எல்ரானோட சைட்லேருந்து பண்ணாங்க. இப்படி பண்ணனால எல்ரானோட ப்ரைசிங் எந்த மாதிரி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $34 வந்து போச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா 1000 டோக்கன்ஸ்க்கு வந்து $24 தான் ஆக்சுவலாக ப்ரைசிங்கன்றது வரும். அது ஓவர் வேல்யூடாக இருந்தனால ஃபால் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் ஆக்சுவலாக ஏற்கனவே டம்ப்பாக இருந்தனால இன்னும் நல்லாவே ஃபால் ஆச்சு. ஸோ இப்போ வந்து இந்த ப்ரைசிங் எல்ரான் கோல்டோட ப்ரைசிங் எவ்வளோ இருக்குது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $13 தான் இருக்குது. கிட்டத்தட்ட இனிஷியலாக வரும்போது $35 இருந்தது. எல்ரானோட ரேங்கிங் வந்து பார்த்திங்கன்னா 64th ரேங்கில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட டெக்னாலஜி வந்து நான் ஃபுல்லாக பார்க்கும்போது இது ஏன் அப்படி என்ன, இது பின்னாடி இருக்க டெக்னாலஜி, 2019 வந்த காயினுக்கு ஏன் இந்த அளவுக்கு ஒரு ஹைப் வந்து கிடச்சி, இந்த அளவுக்கு எப்படி ஒரு ப்ரைசிங் வந்து அட்டைன் பண்ணிச்சு, மார்க்கெட் கேப் வந்து அட்டைன் பண்ணிச்சு, நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நம்ம எல்ரானோட மார்க்கெட் கேப் இப்போ எவ்வளோ இருக்குது பார்த்திங்கன்னா $200 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வால்யூமும் ஒரு நல்ல வால்யூம் இருக்குது. இதோட சர்க்குலேட்டிங் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஐயா அந்த டெஸ்ட் நெட்டில் இருக்கும்போது, ஏன்னா அப்போ டோக்கனாக இருக்கும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சர்க்குலேட்டிங் சப்ளைன்றது இருந்தது. இப்போ சர்க்குலேட்டிங் சப்ளைன்றது ரெடியூஸ் பண்ணி மெயின் லைட் வந்ததுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரைஸிங்கும் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ சர்க்குலேட்டிங் சப்ளை எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 மில்லியன் தான் இருக்குது சர்க்குலேட்டிங் சப்ளை. இது வந்து ரொம்பவே ஒரு பாசிட்டிவான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த எல்ரான் அதோட மெயின் நெட் எப்போ லான்ச் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா July 31st தான் லான்ச் ஆச்சு. அதுக்கப்புறமா மேஜரான எல்லா அதாவது இந்த கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது இல்லையா, அது எல்லாத்துலேயும் லிஸ்ட் ஆச்சு. வந்து புதுசில் பினான்ஸில் கூட லிஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட ஆல் டைம் ஹை ஆல் டைம் லோலாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க கைஸ். இதில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா டேட்டாஸ் வந்து தப்பாக இருக்குது, நான் உங்களுக்கு இதில் காட்டுறேன், ட்ரேடிங் வியூவில் வந்து காட்டுறேன். இப்போ வந்து ட்ரேடிங் வியூவோட கிராஃப் வந்து நம்ம இப்போ வந்து பார்த்துடலாம். இனிஷியலாக வரும்போது பினான்ஸில் லிஸ்ட் ஆகும்போது இது கிட்டத்தட்ட ஒரு $35 வந்து வந்தது. அது வந்த உடனே நல்லாவே ஃபால் ஆகிட்டு இந்த மார்க்கெட் ஏற்கனவே டம்ப்பாக இருந்தனால இந்த மாதிரி இருக்குது. நம்ம இந்த டெக்னிக்கல்ஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட டெக்னாலஜிஸ் அது மட்டும் இல்லாமல் இதில் ஸ்டேக்கிங் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கில் ஒர்க் ஆகுறனால இதில் நீங்கள் எந்த மாதிரி ப்ராஃபிட்ஸ் வந்து அனுபவிக்கலான்றது நான் உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன். இந்த எல்ரான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த எத்தேரியம் கில்லர் அப்படிங்கிற மாதிரி தான். இதுவும் இனிஷியலாக வந்து ஒரு ஹைப்பில் வந்து வந்தது. எத்தேரியம் மேலே பில்ட் ஆகிட்டு இந்த செயின் லிங்க் இந்த போல்கோடாட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி வந்து ஒன் ஆஃப் த கிரிப்டோ கரன்சி தான் இந்த எல்ரான் அப்படிங்கிறது. ஆனால் இதுக்கு வந்து ஜில் அப்படிங்கிற கிரிப்டோ கரன்சி பற்றி நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இதுக்குன்னு செப்பரேட்டாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளாக் செயின் பிளாட்ஃபார்ம் வந்து இல்லை.
ஜில்லுக்கும் இப்போ வந்து மெயின் நெட் லான்ச் பண்ண போகிறாங்க. இதுக்கு வந்து மெயின் நெட் லான்ச் பண்ணிட்டாங்க. இதுவும் அப்படிப்பட்ட ஒரு கிரிப்டோ கரன்சி தான். இது மெயின் நெட்டில் லான்ச் பண்ணும்போது எந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜஸ் எந்த மாதிரி டெக்னாலஜிலாம் இம்ப்ரூவ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, போல்கோ டாட்டில் இருந்து அதே மாதிரி அந்த பேரலல் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பேரலல் டிரான்சாக்ஷனாக ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் எத்தேரியமில் இது பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எத்தேரியமில் பண்ணும்போது உங்களுக்கு இந்தமாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இப்போது ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா அது டாட் டாட் டாட்டாக இப்போ உங்களுக்கு இன்னும் தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பாருங்கள். இப்போ எத்தேரியமில் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது இது இதுதான் உங்கள் எத்தேரியம் டிரான்சாக்ஷன்னா அந்த லைன் டாட்ஸ்லேயே தான் இந்த டிரான்சாக்ஷன்ன்றது நடக்கும். ஒன் ஆஃப்டர் த அதர் அப்படின்ற மாதிரி நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் எத்தேரியம் டிரான்சாக்ஷன் வந்து நடக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இங்கே ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதுனா அது பின்னாடி இன்னொரு டிரான்சாக்ஷன் இந்த மாதிரி டாட் டாட் டாட்டாக ஒன் பை ஒன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் இந்த இந்த போல்கோ டாட் அதுக்கப்புறம் எல்ரான் அப்படிங்கிற டெக்னாலஜி வந்து எந்த மாதிரி ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டிரான்சாக்ஷன் எனும்போது இது வந்து பிடிசி பேர்னு வச்சுக்கோங்க, இது வந்து யூஎஸ்டிடி பேர், இந்த மாதிரி நிறைய பேர்ஸ் வந்து இது மாதிரி டிரான்சாக்ஷன் வந்து பேரலெல்லாம் நடக்கும். இப்படி நடக்கும்போது டிரான்சாக்ஷன் வந்து ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும், டிரான்சாக்ஷன் டைமும் ஸ்பீடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிரான்சாக்ஷனுக்கான அந்த கேஸ் ஃபீ அப்படிங்கிறதும் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வந்து இவங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க எல்ரானோ வந்து. ஸோ இது வந்து ஒரு ரொம்பவே நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் இவங்க ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கில் ஒர்க் ஆகிறனால, ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்னால இவங்க புதுசாக இப்போ தான் மெயின் நெட் லான்ச் பண்ணனால ஒரு சில அட்வான்டேஜஸும் இருக்குது. நீங்கள் இந்த எல்ரானோட சைட்லேயே போய் நீங்கள் வந்து நீங்கள் வச்சுருக்க இந்த எல்ரான் காயின்ஸ் வந்து நீங்கள் ஸ்டேக் பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இயர்லி ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 36%ன்ற மாதிரி தராங்க. மினிமமாக நீங்கள் வந்து 100 எல்ரான்ஸ் வந்து ஸ்டேக் பண்ணலாம். இப்போ நீங்கள் 100 எல்ரான்ஸ் வந்து ஸ்டேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ப்ரைஸிங் வந்து கம்மியாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு $1,300 இல்லை $1,500 தான் வரும். ஆனால் இது இனிஷியலாக வரும்போது $35 இருந்தது. ஸோ இது வந்து இது இதுக்கு மேலே கீழே போகுமான்னு கேட்டிங்க, இதுக்கு மேலே போகுமா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு இன்னும் ஃபர்தராக சொல்கிறேன். இதுதான் எல்ரான் ஸ்டேக்கிங்ன்றது ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கில் ஒர்க் ஆகிறனால இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி டெய்லி நீங்கள் $100 இன்வெஸ்ட் பண்ணும்போது டெய்லி 0.1 எல்ரான் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். இது மாதிரி தான் மந்த்லி ரிட்டர்ன்ஸ் இயர்லி ரிட்டர்ன்ஸ் நீங்கள் எப்போ வேணால் இந்த ஸ்டேக் பண்ணதையும் வெளில எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதை நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம டெக்னிக்கல் சைடில் போயிடலாமா, இப்போ போயிடலாம் கைஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா $35 நான் சொன்ன மாதிரி இனிஷியலாக வந்து லான்ச் ஆச்சு. அதுக்கப்புறம் நல்லாவே டம்ப் ஆச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி எடுத்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து கொஞ்ச நாள் தான் ஆனனால. ஸோ இப்போ வந்து பெஸ்ட் பையாக தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த எல்ரான் டெக்னாலஜியும் நல்லாயிருக்கு, இது பின்னாடி இருக்க அந்த ஃபவுண்டர்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த பின்னாடி இருக்க டெக்னிக்கல் டீமும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கனால எல்ரானுக்கு இது வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த எல்ரான் டீம் வந்து ரொம்பவே ஆக்டிவாக இருக்காங்க. இது வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜி வந்து நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நிறைய பார்ட்னர்ஸ் டைஅப்ஸ்லாம் வந்து நடக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்லவே ஒரு கிரிப்டோ கரன்சி. ஸோ இதில் நீங்கள் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு நல்ல வேல்யூவபுளாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த எல்ரானில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ கைஸ் எல்ரான் பற்றி இதுதான் நான் சொல்ல நினச்ச ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்து தேவைப்பட்டிருந்தால் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ ஃபாலோ அப் வீடியோஸில் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ வேறு ஏதாவது கிரிப்டோ கரன்சி வந்து நான் பேசணும் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செஷன் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு சில நியூஸஸ் முக்கியமான நியூஸஸ் வந்து பார்த்து முடிச்சிடலாம். நான் நியூஸஸ்னே கண்டிப்பாக ஆட் பண்ண மாட்டேன், முக்கியமான நியூஸஸ் இருந்தால் கண்டிப்பாக நான் வீடியோஸில் வந்து ஆட் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து ஒரு சில முக்கியமான நியூஸஸ் வந்து நான் பார்த்தேன். ஸோ அது வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூசி ஸ்வாப் லிக்விடிட்டி அப்படிங்கிற மாதிரி, சூசி ஸ்வாப் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணி நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் எடுக்கிற மாதிரி, அது வந்து இனிஷியலாக நிறைய பேர் வந்து இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் இருக்கனால நிறைய பேர் அவங்களோட கிரிப்டோ கரன்சிஸை டம்ப் பண்ணனால அந்த சூசி ஸ்வாப்போட டோக்கன் ப்ரைஸ் வந்து பயங்கரமாக பம்ப் ஆச்சு. அதோடய டோக்கன் ப்ரைஸ் கிட்டத்தட்ட $11 வரைக்கும் போச்சு. இனிஷியலாக அதோட ஐசிஓ ப்ரைஸிங் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 cents தான் இருந்தது. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமாக ஒரு புல்லிஷ்னு கூட சொல்ல முடியாது, ராக்கெட் மாதிரி போச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட $2 அரௌண்ட் அந்த விட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதுக்கு மேலே இந்த சூசி ஸ்வாப் வந்து மேலே பம்ப் ஆகுமா இல்லை டம்ப் ஆகுமா அந்த ஹோல்டர்ஸ்க்கு வந்து நான் ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்க நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த சூசி ஸ்வாப் லிக்விடிட்டி ப்ரொவைடர் அந்த சைட் இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணி நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எடுப்பீங்க இல்லையா, அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் ஃபர்தராக அந்த டோக்கன் வந்து கீழே டம்ப் ஆக தான் வைக்குது. அதில் வந்து பெருசாக லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ண பெருசாக யாரும் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இல்லை அந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன நியூஸ் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, இன்னொரு நியூஸில் நான் என்ன படித்தேன் பார்த்தீங்கன்னா, சூசி ஸ்வாப் வந்து இனிஷியலாக ரேக்ஸ் வந்து ரிச்சஸ் மாதிரி ஆகிட்டு மறுபடியும் அந்த ரிச்சஸ் வந்து ரேக்ஸ் ஆக்குன மாதிரி கதையில் இருக்குன்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் வந்து வந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு நெகட்டிவ் சைடான ஒரு நியூஸஸ் ஆர்டிகல்ஸ் வந்து இந்த சூசி ஸ்வாப்க்கு. ஸோ இந்த சூசி ஸ்வாப்க்கு வந்து ஓட ஹோல்டர்ஸ் அந்த டோக்கன் ஹோல்டர்ஸ்க்கு வந்து
ஒரு ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படிங்கிறது எதுவுமே இல்லைன்னு தான் ஆக்சுவலாக சொல்ல போனால். ஆனால் இன்னொரு ஆர்டிக்கிளில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சூசி ஸ்வாப்கோட பொட்டன்ஷியல் என்ன தான் ரொம்பவே கம்மியாக இருந்தாலுமே கூட, இந்த சூசி ஸ்வாப்ன்றது ஒரு ஷார்ட் டைமில் மேலே நல்ல ஒரு புல்லிஷ் சைன் வந்து எதிர்பார்க்கப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த ஆர்டிக்கிள் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிப்பேன், நான் வந்து இந்த வீடியோவை என் பண்ணிடுறேன் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூசி ஸ்வாப் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி டோக்கன்ஸ்லாம் வந்து நீங்கள் தவிர்க்கலாம், ஏன்னா இதெல்லாம் ரொம்பவே ஒரு கேம்லிங் சைட் மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி டோக்கன்ஸ் வந்து ரொம்பவே ஸ்கிப் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இந்த நியூஸ் வந்து நான் உங்களுக்கு டெலிகிராமில் வந்து ஆக்சுவலாக அப்டேட் பண்ணுறேன். இந்த நியூஸ் வந்து நான் ஃபுல்லாக இந்த ஆர்டிக்கல் வந்து படிச்சிருந்தேன். இந்த ஆர்டிக்கலோட லிங்க் வந்து நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். யாரெல்லாம் நம்ம டெலிகிராம் கம்யூனிட்டியில் பார்ட்டாக இல்லையோ, கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் வந்து தரேன். நீங்கள் போய் நம்ம டெலிகிராம் கம்யூனிட்டியில் ஒரு பார்ட்டாக இருக்குங்க. தேங்க்யூ கைஸ் ஃபார் த வீடியோ டுடே. லவ் யூ ஆல் கைஸ். பாய். உங்களுக்கு இதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோ பண்ணிடுறேன். பாய்.